ஹாய் நண்பா, தமிழகமே எதிர்பார்த்த மாபெரும் அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இரண்டு இல்லை, கிட்டத்தட்ட 2329 காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வரியாக வெளியாயிருக்கு. இந்த ஒரு ஜாப் அப்டேட் உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாருமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன், எப்படி செக் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒர்க்கு தான், ஆனால் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் வரியாக வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2329 காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ மொத்தமாக 17 விதமான பதவிகளுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் வரியாக இருக்கு. ஸோ இந்த மாவட்டங்கள் வரியாக மொத்தமாக எவ்வளவு வேகன்சி தமிழகம் முழுவதும் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த ஒரு டேபிள் காலம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். எக்ஸாமினரில் ஒரு 60 வேகன்சி இருக்கு, அண்ட் தென் ரீடரில் 11 வேகன்சி, சீனியர் பேலிஃபில் ஒரு 100 வேகன்சி, ஜூனியர் பேலிஃப் இல்லைனா ப்ராசஸ் சர்வரில் 242 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு. இது வந்து உங்களுக்கு மாவட்டங்கள் வரியாக தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க, டிரைவர் கேட்குறாங்க, காப்பிஸ்ட் அட்டண்டர் கேட்குறாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் ஒரு 638 வேகன்சி, அதிக வேகன்சி இந்த அலுவலக உதவியாளரில் தான் இருக்குது. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வாட்ச்மேனில் நைட் வாட்ச்மேன் கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் மசால்ஜி கேட்டகரியில் நைட் வாட்ச்மேன், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் அண்ட் தென் வந்து வாட்டர்மேன் கேட்குறாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபைனலாக மசால்ஜியில் ஒரு 402 வேகன்சி. அதே மாதிரி இந்த வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன்லேயும் ஒரு 459 வேகன்சி. கிட்டத்தட்ட அலுவலக உதவியாளர், வாட்ச்மேனு, மசால்ஜி இதில் தான் வேகன்சி அதிகமாக இருக்குது. தமிழகம் முழுவதும் ஒரு 2329 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் தரேன். அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய tnjobson.com வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அந்த டேபிள் காலம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரிலீஸ் பண்ணாமல் மாவட்டங்கள் வரியாக வேகன்சி அடிப்படையில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான பதவிகள் இருக்குன்னா 4 விதமான பதவிகளுக்கு தனித்தனியாகவே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் நான் பர்டிகுலராக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், ஓகேங்களா. 28 ஏப்ரல் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மாவட்டங்கள் நேம் முழுவதுமே இதில் இருக்குது. ஸோ உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய மாவட்டம் வந்து தூத்துக்குடி, அதனால் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி மாவட்டத்தை ஷோ பண்ணி காமிக்கிறேன். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை நான் கொடுத்துருக்கிறதுனால தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை இருக்குது, ப்ராசஸ் சர்வர், அதுக்கப்புறம் எக்ஸாமினர் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளீன் பண்ணுற கேட்டகரியில் வரக்கூடிய வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி இந்த மாதிரியான வேலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷனை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வேலைகள் அடிப்படையில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளவு வேகன்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, அதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 28 ஏப்ரல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து எல்லாத்துக்குமே அடுத்த மாதம் 27ஆம் தேதி, மே மாதம் 27ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குங்க, ஒரு மாதம் டைம் இருக்குது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தமிழ் ஃபார்மெட்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ஃபார்மெட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் காமனாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் PDF வந்து கிடச்சிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் தான். SC அதுக்கப்புறம் ST கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு அதிகபட்சம் 37 வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். MBC அதுக்கப்புறம் BCயாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் BCM இந்த கேட்டகரியில் வர்றவங்க அதிகபட்சம் 34 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய இதர வகுப்பினர், அதாவது பொது பிரிவினர் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா 32 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் காமனாக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்ளிகேஷன் ஃபீஸ். SC ST க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம்.
மீதி இருக்கக்கூடிய பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் தென் இதர வகுப்பினர்கள் வந்து 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தட் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் மெத்தட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கும், அதில் தான் நீங்கள் ஆன்சரை மார்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிராக் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ எக்ஸாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனில் தனித்தனியாகவே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்துடலாம். காமனாக சொல்லணும் அப்படின்னா 10th படித்தவங்க, 8th பாஸ் பண்ணவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதியை 10th, 8th தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ எக்ஸாமினர் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ரீடர், அதே மாதிரி சீனியர் பாலிஃபு அண்ட் தென் ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்ரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மீதி இருக்கக்கூடிய ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் கேட்டகரிக்கு வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸும், அதே மாதிரி உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டிரைவர் ஜாபுக்கு எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அதனால் டிரைவர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க குறைந்தபட்ச கல்வி தகுதி 8th ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய காப்பிஸ்ட் அட்டண்டர் ஜாபுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 8th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்குமே 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கர் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை ஃபாலோ பண்ணி வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, மசால்ச்சி இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாத்துக்குமே தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தான் இருக்குது. இப்போ 10th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஒரு டிப்ளமோ படித்தவங்க, ஒரு 12th படித்தவங்க, ஒரு டிகிரி படித்தவங்க அவங்களால ஈஸியாக வந்து இந்த ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும், அதை தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு அரசு வேலை வாய்ப்புக்காக எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணி நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பேஸ் பண்ணி உங்களுக்கு தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 10th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 19,500 ரூபாய் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 25,000-26,000 ரூபாய் சாலிடாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 8th ஜாபுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்குலாம் ஒரு 19,500 ரூபாய் பேசிக் பே கொடுக்குறாங்க, அலவன்ஸ் சேர்த்து ஒரு 28,000-27,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அலவன்ஸ் அப்படின்னா படிகள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் காப்பிஸ்ட் அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து 8th பாஸ் தான். இதுக்கெலாம் ஒரு 15,000 ரூபாய் பேசிக் பே, அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்த இந்த வேலைகளுக்கும் 15,000 ரூபாய் பேசிக் பே. அலவன்ஸ் சேர்த்து பார்க்குறீங்கன்னா ஒரு 22,000-23,000 ரூபாய் ஃபஸ்ட் மந்த் சேலரி தான் சொல்கிறேன். போக போக உங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். ரிட்டையர் ஆகும்போதுல உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே ஒரு 58,000 ரூபாய் அலவன்ஸ் சேர்த்து நிறையவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ரிட்டையர் ஆகிற அந்த டைம் சொல்கிறேன். ஸ்டார்டிங் சேலரி எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000-28,000 ரூபாய் பேஸ்ட் ஆன் ஜாபுடைய நேச்சரை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். பட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து படிகள் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டோம். இதில் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு ஒரு ஜாபுக்கும் மாவட்டங்கள் வரையாக நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு ஒரு ஜாபுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சி எந்தெந்த வகுப்புகளுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதாவது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் எண்டில் ஒரு டேபிள் காலம் போட்டு சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக எபிலிட்டிஸ், நாலேஜ் இன் ஹவுஸ் கீப்பிங், லைக் ஒரு ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளவு டைம் டூரேஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன்லையுமே தனித்தனியாக இருக்குதுங்க. அதனால் எல்லாருமே விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை மாவட்டத்தின் பெயரை போட்டு செக் பண்ணி, ஸோ அதில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை டவுன் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் ஒரு டேப் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்,
இந்த இடத்துல லாகின் ஒரு டேப் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதை என்டர் பண்ணி கேப்சா வழி கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு, நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு, நிறைய வேகன்சி மாவட்டங்கள் முழுவதும் இருக்குது. அரசு வேலைவாய்ப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்கிட்ட பர்சனலாக கேட்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தொடர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.